வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம ஃப்ரீ திங்கோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். முந்தைய காலகட்டத்தை விட அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களையோட ஒரு விதத்துலேயும் குறைச்சவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. போலீஸ், பாலிடிக்ஸ், நேவி இப்படி எல்லா துறைகளிலையும் பெண்கள் சிறப்பாக பணிபுரிஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் மிலிட்ரிலையும் பல நாடுகளில் பெண்கள் சிறப்பாக பணிபுரிஞ்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிலிட்ரி ஃபோர்ஸில் சில மாடல்ஸும் அழகிப்பட்ட வாங்கினவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு சில நாட்டு மிலிட்ரி ஃபோர்ஸில் வேலை பார்க்குற உலக அழகிகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ ஆர்மியோட கவுண்டில் 16% ஃபீமேல் சோல்ஜர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 76,000 ஃபீமேல் சோல்ஜர்ஸ் யுஎஸ்ஏ ஆர்மியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. யுஎஸ்ஏ கண்ட்ரியில் ஃபீமேல் மிலிட்ரி ஃபோர்ஸ் ரொம்ப வருஷமாக இருந்து வந்தாலும் 2013 அப்புறம் ஃபீமேல் ஃபோர்ஸுக்கான குவாலிஃபிகேஷன் மேல் ஃபோர்ஸ் குவாலிஃபிகேஷன் அளவுக்கு ஒன்றா வச்சுருந்தாங்களாம். அதாவது புல்லப்ஸ், புஷ்அப்ஸ் அண்ட் சில டாஸ்க் அண்ட் எல்லா ட்ரைனிங்ஸும் மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்களாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, மேல்ஸும் ஃபீமேல்ஸும் ஃபிசிக்கல் லெவல்லையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கங்கிறத நிரூபிக்க இப்படி பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் வர்றவங்களோட பேர் லிசா மேரி. இவங்க 2013 கேன்சர் அப்படிங்கிற இடத்துல நடந்த அழகி போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி மிஸ் கேன்சர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆர்ச்சரியிலையும் சாம்பியன் சொல்கிறாங்க. எய்ம் பண்ணி அம்பு விட்டு பல மெடல்ஸை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தாறுமாறாக ஷூட் பண்ணுறதை பார்த்தீங்களா, இது மூலமாக இவங்க சிறப்பான தரமான ஷூட்டனுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட சேர்ந்து இவங்களை பற்றின இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு ஹெலிகாப்டர் மெக்கானிக்காம். யுஎஸ்ஏ மிலிட்ரி ஃபோர்ஸில் இவங்க ஒரு சோல்ஜராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுஎஸ்ஏ மிலிட்ரி ஃபோர்ஸில் ஒரு செக்ஷனோட ஹெட்டாகவும் இருக்காங்க. 2014 இப்போ வரைக்கும் ஈரான், ஈராக் அந்த பிரச்சனைகளில் அந்த மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. இஸ்ரேல் இஸ்ரேல் கண்ட்ரியில் 1/3 பெண்கள் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த நாட்டில் பெண்கள் அதிகமாக ஆர்மியில் சேரணுங்கிற கட்டாயம் இல்லையாம். அதுவும் சில மத கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஆர்மியில் சேர்றது அவங்க மதத்துக்கு எதிரானதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க ஆர்மியில் சேராமலே இருக்கலாமாம். இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த நாட்டு ஆர்மியில் பெண்கள் சேர்றது அதிகமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறவங்க கனடாவை சேர்ந்தவங்க. இஸ்ரேல் இராணுவத்தில் சேரணுங்கிறதுக்காண்டியே அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை இஸ்ரேலுக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டு ஆர்மியில் சேர்ந்துருக்காங்க. இவங்க அதில் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே கொடுக்குற ஃபுட்ஸ் பற்றியும் ஸ்பெசிலிட்டிஸ் பற்றியும் இன்ஸ்டாலையும் டிக்டாக்லையும் வீடியோஸ் போடுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர்றவங்களையும் பாருங்களேன், மாடல்ஸ்லாம் மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இவங்க உண்மையிலேயே ஃபீமேல் சோல்ஜர்ஸ். நார்வே இந்த கண்ட்ரிலையும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் கண்ட்ரியில் உள்ள மாதிரி தான் ஆர்மிக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில ரூல்ஸ்லாம் அங்கே வெய்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அங்கே ஆணும் பெண்ணும் ஒரே டென்ட்டில் தான் தங்கணுமா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் சோல்ஜர்ஸ் அவங்களுக்குள்ளேயே அவங்கள ஒரு ஃபேமிலியாக ஃபீல் பண்ணிப்பாங்களாம். அப்போ தான் அவங்க அவங்களுக்குள்ளேயே உதவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ரூல்ஸை போட்டிருக்காங்க. நார்வே மிலிட்ரி ஃபோர்ஸ்லேயும் பல மாடல்ஸ் இருக்காங்களாம். அது சில ஃபோட்டோஸ்லாம் எக்ஸாம்பிளுக்கு இருக்குது. பெல்ஜியம் பெல்ஜியம் ஒரு பழமையான நாடுன்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டோட முதல் இளவரசியாக எலிசபெத் பதவியில் இருக்காங்க. அவங்க தான் அந்த நாட்டோட முதல் ராணியாகவும் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இவங்க அந்த நாட்டோட இராணுவத்தில் ரொம்ப வருஷமாக பணிபுரிஞ்சிருக்காங்க. இதனாலேயே அந்த நாட்டு மக்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்காங்க. சீனா சீனாவில் மட்டும் 1,000,000 ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்களாம். அதில் கிட்டத்தட்ட 53,000 பேர் லேடி சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த லேடி சோல்ஜர்ஸ்லாம் ஆண்களுக்கு நிகரான பல டாஸ்க்லையும் ட்ரைனிங்லையும் குவாலிஃபை ஆகி தான் சைனீஸோட மிலிட்ரி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க. இவங்களை மேக்ஸிமம் டஃப்பான சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா. சோல்ஜருக்கு ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, மெடிசன் போன்றவற்றெல்லாம் ப்ராப்பராக டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் குளிர்காலத்தில் ஒர்க் பண்ணவும் யூஸ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் சோல்ஜர்ஸ்லாம் ரெஸ்ட் டைமில் டிக்டாக் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஜெட்டு மாதிரியான வாகனங்களெல்லாம் ஓட்டி பார்ப்பாங்களாம். பொதுவாக சைனீஸ் சைடில் சோல்ஜர் அப்படின்னு சொன்னால் நியூலன் அப்படிங்கிற கேரக்டர் தான் ஞாபகம் வருமா. அவங்க ஒரு சோல்ஜராம், அவங்க அந்த ஐடென்டிட்டியை மறைச்சி வந்தாங்களாம். ஆனால் சைனீஸ் உமன் சோல்ஜர்ஸ்லாம் அவங்களோட ஐடென்டிட்டியை கெட்டாக வெளியில் சொல்லிக்குவாங்களாம். ரஷ்யா ரஷ்யாவில் பொதுவாகவே மிலிட்ரியில் கண்டிப்பாக சேர்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஆனால் அது மேல்ஸுக்கு மட்டும்தான். ரஷ்யாவில் 45,000 மேற்பட்ட லேடி சோல்ஜர்ஸ் இருக்காங்களாம். அதில் நிறையா பேர் ரைஃபிள் ஷூட்டிங், குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் ஒர்க் பண்ணுறாங்களாம். ரஷ்யன் உமன் சோல்ஜர்ஸில் நிறையா பேர் சைக்காலஜிஸ்டாகவும் டாக்டர்ஸாகவும் இருக்காங்களாம். இவங்களுக்கும் மேல்ஸுக்குள்ள மாதிரி பல ட்ரைனிங்ஸ் இருந்தாலும் முக்கியமாக அவங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்கிறாங்கன்னா, குக்கிங் பண்ணுறது, கேமாப்ளேஜ் பண்ணும்போது டக்குன்னு மேக்கப் போட்டு ரெடி ஆகுறது, மாடலிங் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாடலிங்கில் தான் ஆனா அப்படிங்கிற சோல்ஜர் 2 முன்னாடி பெஸ்ட் மாடல், அதுவும் மிலிட்ரி போர்ஸ் சைட்லேருந்து பெஸ்ட் மாடல் அப்படின்னு பெருமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பமே ரஷ்யா காண்டி தான் வேலை பார்க்குறாங்க. அதாவது அவங்க அப்பாவும் அம்மாவும் ரஷ்யாவில் உள்ள சட்டம் மற்றும் ஒழுங்குத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களாம். இந்தியா
இந்தியாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் இருக்காங்களாம். அதில் 5% பேர் லேடி சோல்ஜர்ஸ் தான். இந்த லேடி சோல்ஜர்ஸ்லாம் அங்கே மெடிசன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, சோல்ஜருக்கு தேவையான திங்ஸ் ப்ராப்பராக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஈடுபடுறாங்களாம். இந்த மாதிரி வேலை தானே பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ்லாம் இருக்காது, ஈஸியாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மிலிட்ரியில் சேர அவங்க பயங்கரமான ஒர்க் அவுட்டும் பயங்கரமான ட்ரைனிங்ஸ்லாம் எடுப்பாங்களாம். மேல்ஸுக்கு இணையான அதே ட்ரைனிங் ஃபீமேல்ஸுக்கும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்தியன் ஆர்மியில் கரீனா அப்படிங்கிறவங்களும் சேர்ந்துருக்காங்க. இவங்க இந்தியாவில் நடந்த அழகி போட்டியிலையும் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு டிவியில் ஆங்கராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவோட லேடி சோல்ஜராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபீமேல் மிலிட்ரி ஃபோர்ஸ் பற்றியும் அதில் உள்ள மாடல்ஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோவை அடிக்கடி பார்க்க ஃப்ரீக் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.